ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ ஷேர் பண்ண போறேங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஎஸ் வந்தப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் ஊர்ல இருந்தப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து சப்போர்ட் வந்து நீங்க எனக்கு கொடுத்துருந்தீங்க. இதையே வந்து நாம இப்போ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து தெரியணும், யுஎஸ் பத்தி தெரியணும், அப்படி இல்ல ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் கீழே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பாக்குறீங்க, ஆனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் வந்து எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் இருந்தாதான் வந்து நாங்க மறுபடியும் வந்து வீடியோ போட முடியும். நிறைய லைக் பண்ணீங்கன்னாதான் வந்து எங்க வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. இது வந்து உண்மையான விஷயம், அதனால வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். யூஎஸ்ல நாங்க வீடு வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். எங்க லைஃப்ல எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ண போறேன். இதை ஷேர் பண்ணும்போது எங்களோட லைஃப்ல இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆஃப் வீடியோ கிடையவே கிடையாது, அது இல்லைங்கிறதுக்காக நான் வந்து சொல்றேன். இது வந்து ஷோ ஆஃப் வீடியோ கிடையாது. இப்ப நிறைய பேர் வந்து யூஎஸ் வந்திருப்பீங்க, அவங்களுக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கும், அவங்களுக்கு எங்களோட ஸ்டோரி வந்து ஏதாவது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். இப்ப நிறைய பேர் வந்து எங்களோட வீடியோவை பாக்குறீங்க. பட் நாங்க யூஎஸ் வந்து புதுசுல பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். நான் பல வருஷமா யூடியூப் பண்றேன். என்னோட பழைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா என்னோட அபார்ட்மெண்ட் டூர் கூட நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். நான் சொல்ற எல்லா வீடியோவோட லிங்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். என்னோட பழைய வீடியோ கூட நீங்க போய் பாத்துருவாங்க. 1BHK பெட்ரூம்ல தான் வந்து நாங்க வந்து அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்ப நாங்க வந்த டைம்ல எங்களோட அபார்ட்மெண்ட் ரெண்ட் பாத்தீங்கன்னா வந்து $850. நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்ல எங்க வீடு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்ட் கம்மி, ஏன்னா ஒரு ஃபேன் கூட இருக்காது எங்க வீட்டுல. ரொம்ப ரெனோவேட் பண்ணப்படாத ஒரு பழைய அபார்ட்மெண்ட், ரெண்ட் கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா நாங்க வந்து அந்த அபார்ட்மெண்ட்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா வந்து இருந்தோம். ஏன்னா வந்து ரெண்ட் நிறைய கொடுக்கறதுல எனக்கு எப்பவுமே விருப்பம் கிடையாது. எது ரெண்ட் கம்மியா இருக்கோ அதை வந்து நம்ம லீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னதுனால ஹரியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெனோவேட் பண்ணாத ஒரு பழைய அபார்ட்மெண்ட்ல நாங்க போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆனா ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் அந்த அபார்ட்மெண்ட்ல. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப எங்களோட லைஃப்ல நானே என் ஹஸ்பண்டு என் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட் தாங்க. ஏன்னா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி தான், அம்மா அப்பா சப்போர்ட், மாமனார் மாமியார் சப்போர்ட்ல இருந்தோம். யாரோட சப்போர்ட்டுமே இல்லாம ஒரு எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு இடம்னு பாத்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட் தான். நாங்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தப்ப பாத்தீங்கன்னா எங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்களோட பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா வீடு வாங்கி வச்சிருந்தாங்க. அப்ப இப்ப நாங்க வாங்கின வீடு அளவு ஸ்கொயர் ஃபீட் தான் வந்து இருக்கும் அந்த வீடு. பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல, நம்ம வந்து அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணிருக்கோம், அதுவும் நம்ம யூஎஸ் வந்து புதுசு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வீடு வாங்கியிருக்காங்கன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. எனக்கு அந்த வீடு போய் பார்த்துட்டு வந்ததுல இருந்து ரொம்ப ஆசையா இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வந்து டபுள் இன்கம், அதனாலதான் வந்து அவங்களால அந்த வீடு வாங்க முடியும். நம்மள மாதிரி ஆட்களுக்கு நம்மளால வந்து வீடு வாங்கவே முடியாது. அதுவும் இல்லாம அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்தியால பயங்கர கமிட்மெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கே நம்மளுக்கு பல வருஷம் ஆகும், அதனால நம்ம வீடு வாங்குறத பத்தி யோசிக்கவே முடியாது அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த வீட்லயே இருக்கும், ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இப்ப நாங்க யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஆகுது. எங்களை வந்து வீடு வந்து நீங்க காலி பண்ணுங்க, நாங்க வந்து இந்த அபார்ட்மெண்ட்டை வந்து ரெனோவேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. இனிஷியல் டேஸ்ல நாங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தோம்னு சொன்னேன்ல, அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நம்ம கண்டிப்பா வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் கண்டிப்பா நம்ம இந்த வீடை விட்டு போகும்போது சொந்த வீட்டுக்கு தான் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அப்ப என் ஹஸ்பண்ட் வந்து சிரிச்சாங்க, நீ வந்து உனக்கு நம்பிக்கை இருக்கலாம் ஆனா ஓவரால நம்பிக்கை இருக்க கூடாதுமா, கண்டிப்பா நம்மளால வீடு வாங்க முடியாது, இதுதான் வந்து ரியல் ஃபேக்ட். என்னங்க இந்த வீட்டை நம்ம காலி பண்ண சொல்றாங்க, நான் சொந்த வீடு வாங்கிட்டு தானே நான் இந்த வீட்டை விட்டு போவேன்னு சொன்னேன், இது மாதிரி ஆயிடுச்சு எங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே இருந்தேன். நாங்க அந்த ஸ்டேஜ்ல வீடு வாங்குற நிலைமையில இல்ல, இதுதான் வந்து உண்மையான விஷயம். பட் நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வீடு வந்து ரொம்ப பிடிக்குங்க. நான் வந்து நிறைய ஹோம் டூர் வீடியோ வந்து பார்ப்பேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஜில்லோ நீங்க ஒரு ஆப் இருக்கு இல்லையா, நீங்க நம்ம வந்து பிளிப்கார்ட்ல அமேசான்ல எல்லாம் ட்ரெஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கார்ட்ல போட்டே வரும்ல, அந்த மாதிரி நான் பாத்தீங்கன்னா ஜில்லோ
ஜிஓல வந்து வீடுங்க ரெண்ட் பண்றது அந்த மாதிரி வீடு விக்கிற வீடுங்கெல்லாம் வந்து அதுல போட்டிருப்பாங்க. அந்த பார்த்து 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 சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வருவேன் நானு. இது எனக்கு வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நம்மளால வீடு வாங்கவே முடியாது, நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து வீடு காலி பண்ணுங்கன்னு சொன்ன டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடு பார்த்து வச்சிருந்தேன். அந்த வீடு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், ஸ்விம்மிங் பூல் எல்லாம் வச்சு ரொம்ப ஒரு அழகான வீடுங்க. சரி வா நம்ம போய் சும்மா பாத்துட்டு வரலாம், நம்மளுக்கோ வீட்டுல போர் அடிக்குது அதனால வா சும்மா பாத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன். இங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வீடு விற்க போறாங்க அப்படின்னா ஒரு ஜில்லோ அந்த மாதிரி ஆப்ல வந்து போடுவாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து ரியல்டர் நிறைய ரியல்டர்ஸ் இருப்பாங்க, அதாவது இங்க ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல வந்து ஒரு வீடு வாங்குறோம்னா புரோக்கர் கிட்ட போவோம்ல, அந்த மாதிரி வந்து நிறைய ரியல்டர் இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம ஒரு நம்மளுக்கு வீடு வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணிட்டோம்னா அவங்க இதுல என்னென்ன வீடு இருக்கோ அதெல்லாம் வந்து காமிப்பாங்க. நான் வந்து ஜில்லோல வந்து சேவ் பண்ணி வச்சிருந்து ஜில்லோ மூலமாவே வந்து ஒரு ரியல்டர் வந்து நம்ம பிடிச்சி ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து நாங்க அப்பாயின்மெண்ட் போட்டோம். அந்த வீடை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு வந்து ரொம்ப அழகான வீடுங்க. இப்ப கூட நான் அந்த வீட்டோட போட்டோ வச்சிருக்கேன், பட் யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. நம்ம அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒருத்தவங்க வீடை வந்து நம்ம பப்ளிக்கா வந்து வீடியோ போட முடியாது, அதனால அந்த வீடியோல காமிக்கல. ரொம்பவும் அழகான வீடு, பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் அந்த வீடு. 3 bedroom பட் கீழே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும். லிவிங் ஏரியால இருந்து பார்த்தா பின்னாடி ஸ்விம்மிங் பூல் வந்து தெரியும், கவர்டு போச்சு. செம்மையான வீடுங்க அது. அந்த வீடு நாங்க போய் பார்க்கும்போது எங்களோட ரியல்டர் வந்து சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இருக்கிற ஸ்கூல் ரேட்டிங் கிடையாது. இங்க வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வீடு வாங்குறீங்கன்னா ஸ்கூல் ரேட்டிங் பார்த்துதான் வந்து இங்க வீடு வாங்கணும். ஏன்னா வந்து ஸ்கூல் ரேட்டிங் இங்க வந்து ரொம்ப முக்கியங்க. நல்ல ஸ்கூல் ரேட்டிங் இருந்தாதான் வீடோட ரேட் வந்து ஏறும். இது வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்கூல் இருக்கும், எலமெண்ட்ரி, மிடில், அப்புறம் இனிஷியல் இப்போ நம்ம வந்து ஒரு 5% அமௌண்ட் வந்து கொடுக்கணும், பட் அந்த 5% அமௌண்ட் கூட எங்ககிட்ட இல்ல. அதனால ஓகே இந்த வீடு நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து சாய்பாபா போட்டோ கூட எங்கிட்ட கிடையாது. அப்ப வந்து நம்ம கேலண்டர் அந்த ஊதுவத்தில வந்து சாய்பாபாவோட இமேஜ் வரும்ல, அதை வச்சுதான் நான் வந்து கும்பிட்டு இருப்பேன். அப்போ வந்து நான் வேண்டிக்கிறேன், பாபா கண்டிப்பா எங்களுக்கு வந்து நல்ல வீடு அமையணும், என் ஹஸ்பண்டுக்கே வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எப்படியாச்சும் எங்களை நல்ல ஒரு வீட்டுல எடுத்துட்டு போய் உட்காரச்சு, உன்னோட போட்டோவை வாங்கி நான் வந்து ஹவுஸ் ஹோமிங்க்கு வந்து நான் எடுத்துட்டு போறேன். இந்த வீட்டுல வந்து உன்னோட போட்டோ இல்ல, உன்னோட போட்டோவை நான் ஹவுஸ் ஹோமிங்க்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். ரியல்டரே பாத்தீங்கன்னா இன்னொரு ஏரியால வந்து நல்ல ஸ்கூல் ரேட்டிங் இருக்கு, அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் வந்து வீடு வாங்குறாங்க. நீங்க வந்து அந்த ஏரியால ஒரு வீடு இருக்கு, நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி எங்களை கேட்டாங்க. ஓ எஸ் பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் அமௌண்ட் இல்ல இருந்தாலும் ஓகே பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து அந்த வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட்டை போட்டோம். எல்லாத்துக்கும் மாஸ்க் போட்டே போவோங்க. அந்த டைம்ல கோவிட் வந்த டைம் ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்டடா இருப்பாங்க, எல்லாருமே மாஸ்க் போட்டேதான் சுத்திட்டு இருப்போம். இன்னும் சொல்லணும்னா எங்க க்ளோசிங்ல கூட நாங்க மாஸ்க் போட்டு போட்டோக்கு போஸ் கொடுத்தோம்னா பாருங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த டைம் ரொம்ப வந்து கோவிடோட தீவிரமா இருந்தது அந்த டைம்ல. அப்ப பாத்தீங்கன்னா சரி ஓகே இந்த வீடு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அந்த வீடு ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து நியூ கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து போயிட்டு இருக்கு. அந்த நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் போற வீட்டோட ரேஞ்ச் வந்து இந்த வீட்டுக்கு வந்து சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஒரு வீடுன்னா இப்போ ஒரு வீடு நம்ம ஒரு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்க போறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் $400K, அதாவது $400,000 ஸ்டார்டிங்ல இருக்கு, $500,000 ஸ்டார்டிங்ல இருக்குன்னு சொல்லி போடுவாங்க. ஆனா நம்ம உள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, லைட் போறதுக்கு காசு, கிச்சனுக்கு காசு, கிச்சனுக்கு நீ கேபினெட் மாத்திரம்னா காசு, டைல்ஸ் போடணும்னா காசு, கிச்சனுக்கு கார்பெட் இல்லாம நீ வுடன் ஃபுளோர் போடணும்னா காசு, அப்படி இப்படின்னு நம்மளை ஏத்தி ஏத்தி ஒரு $30,000-$40,000 வந்து எக்ஸஸா வந்து நமக்கு போட்டாதான் அந்த வீடு வந்து அழகான ஒரு வீடா இருக்கும். அப்படி இல்ல அவங்க கொடுக்கறதே நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா ஃபுல்லா கார்பெட் போட்டு குத்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு சில அப்கிரேட்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கோம். அதனால ஒரு வீட்டோட
ரேட்டு 400K போடுறாங்கன்னா அந்த அப்கிரேட் எல்லாம் சேர்த்து நம்ம வாங்கும்போது 450K வந்துடும். வீடு இருக்கிற லேண்டுக்கு வந்து நம்மளுக்கு காசு போடுவாங்க, அது இல்லாம எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ வந்து எங்க ரியல்டர் சொன்னாங்க, ஒரு வீடு ரேட்டை வந்து நீங்க வந்து வீடை போய் நீங்க லாக் பண்ணும் போது தாங்க உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து நம்ம அவங்க சொல்ற ரேட்டை விட ஒரு 40-50,000 அதிகமா வச்சுதான் நம்மளுக்கு வந்து வாங்க முடியும். அதனால இது வந்து கரெக்டான பிரைஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த வீட்டுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு, நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே வந்து இந்த அவங்க சொல்ற பிரைஸை விட அதிகமா போட்டீங்கன்னாதான் இந்த வீடு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அதுல விருப்பம் இல்லைங்க. ஒரு பழைய வீடு நம்ம வாங்குறது எதுக்காக, அவங்களோட பிரைஸை விட நம்ம அதிகமா போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு விருப்பம் இல்ல. அது இல்லாம அந்த நேரத்துல ஒரு 5% கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட காசு இல்ல. இது வந்து உண்மையான விஷயம். என்ன பண்ணோம்னா ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அந்த ரியல்டருக்கு தெரிஞ்சிச்சு இவங்க வீடு வாங்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நாங்க என்ன பண்ணோம்னா அங்க நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகுது இல்ல, அங்க போய் பார்ப்போம். அங்க பாத்தீங்கன்னா எங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து வீடு வாங்கியிருக்காங்க, அது வந்து எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்கெண்டுமே ஒரு ஒரு கம்யூனிட்டி போய் பார்ப்போங்க. இது வந்து நான் வீடு வாங்குறதுக்காகன்னு இல்லை, எங்களுக்கு வந்து அந்த டைம்ல கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா வெளில போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எப்பவுமே ஒரு கம்யூனிட்டி போய் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது இல்லாம ஜில்லோலையும் நிறைய வீடுங்க பார்ப்பேன். இது மாதிரி நான் எனக்கு வந்து வீட்டு மேல இன்ட்ரெஸ்ட் அதிகம். என்னோட ரிலாக்ஸேஷனுக்காக நிறைய கம்யூனிட்டி நான் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதனால சரி எல்லா கம்யூனிட்டியுமே பார்க்குறோம், இந்த கம்யூனிட்டியிலும் போயிட்டு நம்ம புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் போய் நம்ம கேட்டு பார்ப்போம் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போனதுக்கு அப்புறம் அங்கே வந்து ஒரு ரியல்டர் இருப்பாங்க இல்லையா, மார்க்கெட்டிங் ஏஜென்ட் ரியல்டர் எப்படி வேணாலும் சொல்லலாம். அவங்க வந்து எங்களுக்கு எல்லா ஒரு 4 மாடல் இருக்கு, 4 வீடுங்க இருக்கு, 4 வீடுங்க காமிச்சிட்டாங்க. நாங்க வந்து சொன்னோம் எங்களுக்கு இருக்கிறதுலே எது ஸ்கொயர் ஃபீட் கம்மியோ அது காமிங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடு காமிச்சாங்க. அவங்க வந்து ஒரு ஆபீஸ் வச்சிருந்தாங்க, மாடல் ஹவுஸ்ல அவங்களோட ஆபீஸ் இருந்தது. அந்த வீடு பாத்தீங்கன்னா பெரிய வீடு, பயங்கர பெரிய வீடு. அந்த வீடு நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்க வேண்டாங்க, ஏன்னா இவ்வளவு பெரிய வீடு வந்து எங்களால வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை நாங்க பார்க்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணோம், ஒரு குட்டியா ஒரு குட்டி வீடு எல்லாம் இல்லாங்க, ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு. இது ரொம்ப குட்டி வீடுலாம் இல்லைல்ல, நம்ம ஊர்ல வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்ல கூட நம்ம வீடு வாங்குவோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாதான் வாங்குவாங்க. அதனால சொல்றேன் இது குட்டியா அப்படிலாம் வந்து நீங்க கிரிட்டிசைஸ் பண்றதுங்க தயவு செஞ்சு. 2400 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு, காம்பாக்டா 4 பெட்ரூம், சூப்பரா இருக்குங்க வீடு, அழகா இருக்கு. பட் எங்க கிட்டதான் அமௌண்ட் இல்லையே, அவங்க கிட்ட நாங்க கேக்குறோம் ஒரு $2000 மட்டும் நாங்க இப்ப பே பண்றோம், மிச்ச அமௌண்ட்டை வந்து நாங்க க்ளோசிங் அன்னைக்கு வந்து பே பண்றோம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது வந்து எங்களோட நல்ல டேரம், ஏன்னா நிறைய பேர் வீடு வாங்குறதுக்கு அப்போ வில்லிங்கா இல்ல. ஏன்னா கோவிட் வந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய புரளி வந்து வீடு பத்தி இருந்துச்சுங்க. இங்க வீடு ரேட் எல்லாம் குறைய போகுது, 2008ல வந்து ஏதோ வீடு ரேட் எல்லாம் குறைஞ்சுதான், அந்த மாதிரி வந்து குறைய போகுது, வீடு ரேட் எல்லாம் வந்து பயங்கரமா டவுன் ஆக போகுது, இந்த நேரத்துல யாரும் வீடு வாங்காதீங்க அப்படி இப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. அதை நம்பி நிறைய பேர் வீடு வாங்காம ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால வந்து வீடு வாங்காம இருந்ததுனால நிறைய பேர் நிறைய ஆஃபர் வந்து அப்ப போட்டிருந்தாங்க எங்களுக்கு. எங்களுக்கு பாத்தீங்கன்னா பிளைன்ஸ் ஃப்ரீ, வீட்டுல இருக்கிற எல்லா அப்ளைன்சஸுமே வந்து அவங்களே கொடுத்தாங்க. அது இல்லாம பிளைன்ஸ் வந்து அவங்களே கொடுத்தாங்க. அப்ப வந்து ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. லைட்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து பேக் ஸ்பிளாஷிங் சொல்லுவாங்க, கிச்சன் டைல்ஸ் சொல்லுவோம்ல, அது நிறைய விஷயம் வந்து அவங்களே போட்டு கொடுத்தாங்க. ஃப்ரீயா ஃபேன் போட்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து எங்களுக்கு அப்ப ஆஃபர் எல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. அது அந்த டைம்ல வீடு வாங்காததுனால இப்ப ஓகே இவங்களை விட்டுற கூடாதுன்றதால அவங்க ஓகேன்ட்டாங்க. க்ளோசிங் டைம்ல நீங்க மிச்ச அமௌண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது, ஏன்னா நாங்க அதுக்கப்புறம் தான் அமௌண்ட்டை சேர்க்க போறோம், இதுதான் உண்மையான விஷயம். அதுக்குள்ள வீட்லயே சொன்னோம், வீட்டுல வந்து எல்லாரும் ஓகே வாங்குங்கன்ட்டாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு கையில இருக்க $2000 வச்சு வீட்டை புக் பண்ணிட்டு வந்துட்டோம். வீட்டை புக் பண்ணிட்டு வந்துட்டோம், மிச்ச அமௌண்ட்டை நம்ம ரெடி பண்ணோம். இது வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே நம்ம போட்டு வீடு வாங்குறது கிடையாதுங்க. தெரியாதவங்களுக்காக சொல்றேன், 5% அமௌண்ட்டு நான் போட்டு வீடு வாங்கினோம். 5%ன்றதே பெரிய அமௌண்ட் தான். அதாவது 2-3 லட்சம் டாலர் $4 லட்சம் வீடு இருக்குன்னா அந்த காசுக்கு 5% தான் நீங்க கேல்குலேட் பண்ணி பாருங்க, அது எவ்வளவு அமௌண்ட்டுன்னு. அதுவே நம்மளுக்கு எல்லாம் பெரிய அமௌண்ட் தான். அதனால அந்த அமௌண்ட்டை வந்து எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மண்டே வச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க. அப்போ வந்து நான் வந்து சொன்னேன், இந்த சின்ன
நாங்க பார்த்தது 2400 ஸ்கொயர் ஃபீட், பட் எனக்கு பிடிச்சிருந்த வீடு பாத்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட். ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம வீடே வாங்க வேணாம், நீ வந்து நான் சொல்றதே கேட்க மாட்டேன், நான் வந்து இந்த வீடு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போடுறாங்க. அப்ப எனக்கு வந்து நீங்க நான் வந்து ரியாலிட்டி வந்து புரிய வைக்கணும்ன்றதுக்காக எல்லாமே சொன்னேன், அந்த வீட்டுக்கு என்ன பிளஸ், இந்த வீட்டுக்கு என்ன பிளஸ், அதே மாதிரி அந்த வீட்டையே நம்ம நிறைய அந்த வீட்டுல வந்து அரிய வந்து ஒன்னொன்னா அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு எலிவேஷன் பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கலன்னு அந்த அப்கிரேட் பண்ண பிரைஸ கம்பேர் பண்ணினா இந்த வீடு பிரைஸ் தான் வருது. நான் என்ன சொன்னேன், இந்த வீட்டுல நீ எதுவுமே அப்கிரேடே பண்ண வேணாம், ஆனா இந்த வீட்டை வாங்கிக்கலாம், அப்கிரேடே பண்ணாம இந்த வீட்டை வாங்கிக்கலாம், அந்த வீடு வேண்டாம், அந்த அந்த ஸ்கொயர் ஃபீட் அது வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் கம்மியா இருக்கு, பட் இவர் வந்து நிறைய வந்து அதுல அப்கிரேட் பண்றாரு. இது நம்ம கையில இருந்து நிறைய போடுற மாதிரி இருக்கு, நம்மளே வந்து நிறைய அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கு. அதை விட நம்ம இந்த பெரிய வீட்டை எந்த அப்கிரேடுமே இல்லாம வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு புத்திசாலித்தனமான முடிவா வந்து அந்த நேரத்துல சொன்னேங்க. ஆனா வந்து என் ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கல, கொஞ்சம் வந்து சண்டை போட்டாங்க. அப்புறம் எப்படியோ உனக்காக தானே வீடு வாங்குறேன், சரி உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய வீட்டையே வந்து நாங்க வந்து ஓகே பண்ணிட்டோம். போய் அந்த வீட்டை வந்து மாத்தி இந்த வீடு தான் நாங்க வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு வந்துட்டோங்க. இப்போ வந்து அமௌண்ட்டை வந்து தேத்தனும், அதுக்கப்புறம் ஒரு நாம வந்து வீடு புக் பண்ணதுல இருந்து 4 மாசம் கழிச்சு நம்மளுக்கு வீடு வந்து கட்டி கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளுமே அந்த வீடு கட்டும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நாங்க போயிட்டு பார்ப்போங்க. எங்க வீட்டுல இருந்து பழைய வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும், சாரி 20 நிமிஷம் ஆகும். அங்கிருந்து டெய்லி போய் எப்படி என்ன லெவல்ல இருக்கு, எப்படி எல்லாம் கட்டுறாங்கன்னு சொல்லி நாங்க டெய்லி போய் போய் பார்ப்போம். இன்னும் நம்ம ஊர்ல இருந்து நம்ம பார்த்து பார்த்து கட்டுற மாதிரி இந்த வீட்டை அவ்வளவு பார்த்து பார்த்து கட்டணும், எங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருந்துச்சு. ஏன்னா வந்து இது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 20% பேர் கையில வச்சுக்கிட்டு வாங்குறதுக்கும் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து வீடு வாங்குறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. அவ்வளவு ஆசாசியா பார்த்து கட்டின வீடுன்றதுனாலதான் வந்து இப்ப கூட நான் வந்து ஃபீல் பண்றேன் அந்த வீட்டுல இருந்து வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்றது, அந்த வீடுனால எங்களுக்கு எந்த லாஸுமே கிடையாது. நாங்க வீடு புக் பண்ண டைம்ல வந்து வீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்ல தான் நாங்க வாங்கினோம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியா வாங்கினோம். இப்போ வந்து 20% அமௌண்ட் வந்து சேர்த்துட்டு தான் வந்து வீடு வாங்குவாங்க. இதெல்லாம் வந்து நம்மளால முடியாத ஒரு விஷயம். அது என்ன, எங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க 20% அமௌண்ட் எல்லாம் சேர்த்துட்டு வீடு வாங்கணும்னு நினைச்சிருந்தோம்னா நாங்க 20% அமௌண்ட் சேர்க்கறதுக்குள்ள வீடு ரேட்டு தாறுமாறா ஏறி போயிருக்கோம், அப்புறம் எங்களால வாங்கியிருக்கவே முடியாது. அப்ப அந்த டைம்ல எங்களுக்கு வீடு ரேட் கம்மியாவும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாவும் இருந்ததுனாலதான் எங்களால வீடு வாங்க முடிஞ்சது. இப்ப இருக்கிற மார்க்கெட்ல கண்டிப்பா வீடு வாங்குறது ரொம்ப 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 கஷ்டம் யூஎஸ்ல. இதுதான் வந்து ரொம்ப உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் 20% அமௌண்ட் சேர்த்து வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம், பட் அது வந்து எல்லாராலையும் முடியாது. அதனால வந்து 20% அமௌண்ட் சேர்த்துட்டு வாங்கணும் அப்படின்னு எந்த இதுவும் கிடையாது. அதே மாதிரி நாங்க வீடு வாங்கின டைம்ல எங்களுக்கு i140 கூட கிடையாதுங்க. நிறைய பேர் பார்த்திருக்கேன் i140 வந்ததுக்கு அப்புறம் வீடு வாங்குவாங்க, அப்படி இல்ல கிரீன் கார்டே வந்ததுக்கு அப்புறம் தாங்க வீடு வாங்குவாங்க. பட் நம்மளுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. நம்ம வந்தது 2017ல, நாங்களாம் வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து கிரீன் கார்டு எல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நாங்க கிரீன் கார்டு வச்சுக்கிட்டு தான் வீடு வாங்கணும் அப்படின்னா நாங்க தாத்தா பாட்டி ஆனா கூட எங்களால இங்க வீடு வாங்கவே முடியாது. அதனால வந்து i140 இருந்தாலும் வீடு வாங்கிக்கலாம், பட் நாங்க வாங்கின டைம்ல எங்களுக்கு i140 இல்ல. அந்த வீட்டுக்கு போய் ஒரு 2-3 வருஷம் கழிச்சுதான் எங்களுக்கு i140 கிடைச்சது. இதுதான் வந்து உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து சொல்லுவாங்க, நம்ம வந்து வீடு வாங்கிட்டோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸையுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து சொல்லலாம் வீடு வாங்குறது பத்தி, வீடு எப்படி வாங்கலாம், என்ன மாதிரி வந்து ஏரியா பாக்கணும், அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணலாம். நாங்க வீடு வாங்கின டைம்ல எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நாங்க வந்து நாங்க சொன்னா கேக்குற மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து சொன்னோம், வீடு வாங்குங்க இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பா நாங்க சொன்னோம். ஏன்னா வந்து நம்மள மாதிரி அவங்களும் வீடு வாங்குவாங்க. அதனால இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, நிறைய பேர் இப்ப பியர் பிரஷர்னால வந்து வீடு வாங்குறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயங்க. நிறைய இப்ப நம்ம ஆபீஸ்ல ஒரு 10 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா அந்த 10 பேர்ல 8 பேர் வீடு வாங்கியிருப்பாங்க, மிச்சம் இந்த 2 பேர் வந்து நோண்டிக்கிட்டே இருக்கிறது நீ வீடு வாங்க வீடு வாங்க வீடு வாங்கன்ட்டு. அந்த பிரஷர்லயே நிறைய பேர் வீடு வாங்குறாங்க. ஐயோ எல்லாரும் வீடு வாங்கிட்டாங்க, நம்ம வீடு வாங்கலன்னா வந்து நம்ம செட்டில் ஆகலன்னு நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பியர் பிரஷர்னாலே வந்து நிறைய பேர் வீடு வாங்குறாங்க. அந்த மாதிரி வாங்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சி
வாங்குங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குங்க, உங்களுக்கு பிடிச்சு வாங்குங்க, அதுதான் வந்து பெஸ்ட். இன்னொரு விஷயம் வந்து, நாங்க வாங்கின டைம்ல என்ன சொன்னாங்கன்னா, எதுக்காக நீங்க யூஎஸ் வந்து 3 வருஷத்துலயே வீடு வாங்குறீங்க, பொறுமையா பாத்துட்டு வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா, வந்த உடனே வீடு வாங்கிடுங்கன்றாங்க. ஒரு பியர் பிரஷர் வந்து கிரியேட் பண்றாங்க வீடு வாங்குறது பத்தி. இப்ப வீடு வாங்குறவங்க நிலைமை எல்லாம் நினைச்சா நிஜமாவே கஷ்டமா தாங்க இருக்கு. எல்லாமே ஏறிடுச்சு, இந்த இந்த டைம்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிடுச்சு. வந்து புதுசா இருக்கிற வீடா இல்ல ஆல்ரெடி இருந்து பழைய வீடை வாங்குறோமா, எது நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா நியூ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் போனீங்கன்னா அவங்களே பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜு அப்புறம் வாஷர் ட்ரையர் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒரு சில நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுக்கறது இல்ல. பட் இப்ப புதுசா வீடு வாங்குறதுக்கு இருக்கிற பெனிஃபிட் என்னன்னா, நம்ம வீட்டோட வேல்யூ வந்து குறையாம இருக்கும். இங்க வந்து யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 வருஷம் பழைய வீடு கூட வாங்கிப்பாங்க, 40 வருஷம் பழைய வீடு கூட வாங்கிப்பாங்க. பட் எனக்கு வந்து என்னன்னா, அந்த வீட்டுக்கு வந்து நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கோம் பழைய வீடுனா. பட் புது வீடுனா நம்ம செலவு பண்றது கொஞ்சம் வருஷத்துக்கு கம்மியா இருக்கும். அது இல்லாம நம்ம பசங்க வந்து வளர்ந்து அவங்க டீனேஜரா இருக்கும் போது அவங்களுக்கு நம்ம இந்த வீடு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அப்ப வந்து ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கா இருக்கும். அப்ப அவங்களுக்கு ஓகே. இப்ப நம்மளே வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பழைய வீடு வாங்கிட்டோம்னா, நம்ம பசங்களுக்கு கொடுக்கும் போது அது இன்னும் 30 வருஷம் 40 வருஷம் பழைய வீடு ஆயிடும், அது வந்து இன்னும் கஷ்டமாயிடும் இல்லையா. அதுதான் வந்து நான் யோசிச்சேன். அதனால நான் வந்து எப்பவுமே வந்து நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அது இல்லாம பழைய வீட்டுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆஃபர் போடுவாங்க. நம்ம அந்த வீட்டோட ரேட்டை விட அதிகமா போட்டாதான் நம்மளுக்கு பழைய வீடு கிடைக்கும். பட் இப்ப நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் அப்படிதான் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. பட் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பெட்டர். நான் வந்து இப்போ வரவங்க எல்லாருக்குமே வந்து நான் சொல்வேன்னா, நிறைய வந்து ரெண்ட் கொடுத்து ரெண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. வரும்போது கொஞ்சம் சிங்கிள் பிஹெச்கேல இருங்க, டபுள் பிஹெச்கே மாறணும் அப்படிங்கிற டைம்ல வீடு வாங்கிடுங்க. ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா வந்து அது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறைய போகுது அப்படின்லாம் வர சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா நிறைய பேர் வீடு வாங்க ஆரம்பிச்சுப்பாங்க, அப்ப வீடு ரேட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பதிலா நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கும் போது வீடு வாங்கிட்டோம்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது நம்ம ரீஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. வீடு வந்து நாங்க வாங்கும் போது பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஹோம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது க்ளோசிங் சொல்லுவாங்க, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹரி தான் வந்து இப்பவுமே வந்து ஹரி தான் ஏர்ன் பண்றாங்க, மட்டும்தான் ஏர்ன் பண்றாங்க. பட் நான் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த வீடு வாங்கினதுனால அந்த டைட்டில் பாத்தீங்கன்னா என்னோட பேரும் வந்து ஆட் பண்ணாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அவர் நினைச்சிருந்தா அவர் பேர்ல மட்டும் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கலாம். ஏன்னா வந்து நான் கேள்வி கூட கேட்க முடியாது. எனக்குமே வந்து இப்ப என் பேர்ல இருந்தாக்கா என் ஹஸ்பண்ட் பேர்ல இருந்தா எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கல. பட் அவர் வந்து இல்ல, உன் பேர்லயும் இருக்கணும், உனக்காக நான் ஆசைப்பட்டு வாங்குற விஷயம், அதனால ரெண்டு பேரோட பேருமே வச்சுதான் நாங்க வந்து வீடு வாங்கினோம். அந்த மாதிரி அந்த வீட்டை பத்தி நினைச்சாவே ஒரு நிறைய நல்ல மெமரிஸ் வந்து எங்களுக்கு இருக்கு அந்த வீட்டுல. நிறைய நல்ல வீடியோஸும் வந்து நான் அந்த வீட்டுல எடுத்திருப்பேன். என்னோட புது சப்ஸ்கிரைபரா இருக்கீங்கன்னா என்னோட பழைய வீடு போய் பாருங்க, ரொம்ப எனக்கு பிடிச்ச வீடு அது. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காஞ்சி சமையல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோ பத்தி நான் அப்டேட் சொல்லிக்கொண்டே தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன். பாய். உங்களுக்கு வந்து என்னோட இந்த வீடியோல ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்றேன்.